மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் உள்ள கடைகள் தீயில் எரிந்த சம்பவத்தால் இனி திருக்கோவில்களில் கூடாது என இந்து அறநிலையத்துறை உத்தரவிட்டது இதையடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து திருக்கோவில்களிலும் விளக்கேற்றாமல் பக்தர்கள் இருந்து வந்தனர் இதனால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சேவ பாரதி இந்து முன்னணி ஆகிய அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தின இதில் விளக்கேற்றி வழிபடுவது என்பது ஆண்டாண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தடை செய்யக்கூடாது என பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வந்தது இந்நிலையில் உயர்நீதிமன்றம் கோவில்களில் கூடாது என்ற தடையை நீக்கி உத்தரவிட்டது இதையடுத்து பல்வேறு ஆன்மீக பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனால் பல்வேறு கோவில்களில் விளக்கேற்றி பக்தர்கள் வழிபட்டனர் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காளியம்மன் திருக்கோவிலில் சேவா பாரதி இந்து முன்னணி சார்பில் நூற்றி எட்டு விளக்கேற்றி பக்தி பாடல்களை பாடி பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர்